வெல்கம் பேக் மதன் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம தேவையில் என்ன பார்க்க போறோம்னா, மதியானம் ஒரு குட்டி தூக்கம் போடுறது நம்ம உடம்புக்கு நல்லதா இல்லாட்டி கெட்டதா அப்படிங்கிற உண்மையை இந்த வீடியோவில் வரும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த முக்கியமான பாயிண்ட்டையோ இல்லாட்டி அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற இதையும் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாட்டி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸில் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நார்மலாக தூக்கங்கிறது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தர்றது, இதுதான் தூக்கம். தூக்கம் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க. தூக்கம் வர்றதுனால நம்ம மூளை சிறப்பாக செயல்படும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் படிக்கும்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மறந்து போயிடும். இதே கொஞ்சமாக படிச்சுட்டு ஒரு சின்னதாக தூக்கம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மடி படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப படிக்கிறதும் உங்கள் மண்டையில் கரெக்டாக நிற்கும். அதனால தூக்கங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். சரி, நம்ம மதியானம் தூங்குறது நம்ம உடம்புக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிற உண்மையை இப்போ பார்க்கலாம் வாங்க. குட்டி தூக்கம் அந்த டாப்பிக்கை நம்ம விலாவரியாக பார்க்கலாம் வாங்க. நம்ம குட்டி தூக்கத்தை மதியானத்தில் சரியான நேரத்தில் நமக்கு சரியாக தூக்கம் வந்துச்சுன்னா நம்ம மூளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுங்கிறதுக்கு மாற்றிருக்கிறது சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி நமக்கு மதியான டைமில் மூளை சார்பாக வேலை செய்யும் தூங்குறதுனால. ஒரு ஆய்வில் கண்டுச்சிருக்காங்க, தூங்கினா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு கண்டுச்சிருக்காங்க. அதுவும் மதியானம் தூங்கினா என்னென்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்க. மதியானம் நம்ம தூங்குறதுனால நம்மளோட மூளை ரொம்ப ஷார்ப்பாகவும் அப்புறம் நமக்கு விழிப்புணர்வாகவும் இருக்கிறதுக்கு இந்த மதியான தூக்கம் இருக்குது, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. ஆனால் நம்ம மதியானம் தூங்கினோம்னா நம்மளால் சோம்பேறின்னு சொல்லுவாங்க. அது சோம்பேறின்னு சொல்கிறதுனால நம்ம சரி அப்படி தூங்கக்கூடாது அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் அப்படி தூங்குறது நம்ம மூளைக்கு ரொம்ப நல்லது, அது மூளைக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க நம்ம அந்த ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். உங்கள் மூளை ஆரோக்கியமாக இருக்கணும்னா மதியானம் தூங்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கை விலாவரியாக பார்க்கலாம் வாங்க. இதை பற்றி ஒரு சீனாவில் ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இப்படி மதியானம் தூங்குறவங்களுக்கு எப்பயும் விழிப்புணர்வாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்னென்னா, ரொம்ப சரளமாக பேச முடியுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. இது ரெண்டுக்கும் நினைவாற்றலுக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சாங்க. இதை பற்றின ஆய்வில் 60 வயசு இருக்கிற 2214 பேர் இந்த ஆய்வுக்கு ஈடுபடுத்தினாங்க. இதில் 2 குழுவாக பிரிஞ்சாங்க. ஒரு குழு வந்து என்னென்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறவங்க, இன்னொரு குழு என்னென்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்காமல் இருப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறவங்க 1534 பேர், சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்காமல் இருக்கிறவங்க 680 பேர். இந்த ரெண்டு பேருக்கும் எல்லா விதமான செக்கப்ஸும் எடுத்து டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நைட் தூங்குகிற நேரம் வந்து மினிமம் 6-6.5 மணி நேரம் வந்து தூங்குவாங்க. இதே சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறவங்க மினிமம் 5 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 2.5 மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. அந்த ஆய்வில் எல்லாத்துக்கும் பிரெயின் டெஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் அதிகமாக மார்க் வாங்கினது யாருன்னா, மதியானம் தூங்கினவங்க ரொம்ப அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட செயல் அதிகரிப்பு இருக்குது, செயல் திறனில் அதிகரிப்பு இருக்குது அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் நினைவாற்றலுக்கு அதிகரிப்பு இருக்குது. தேர்ட் என்னென்னா, சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவங்க ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபோர்த் என்னென்னா, அவங்களோட எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதை இடத்தை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே இருக்கோம்,
என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்ககிட்ட ரொம்ப நல்லாவே இருக்கு. ஃபிஃப்த் என்னன்னா அவங்க சரளமாக பேசுகிறாங்க, எது கொடுத்தாலும் எது திக்கி திணறாமல் சரளமாக பேசுகிறாங்க. இதே மதியானம் தூங்காதவங்க இது எல்லாமே அவங்கக்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், மதியானம் தூங்குறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால நீங்கள் மதியானம் தூங்குங்க. மதியானம் தூங்குறவங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை, மதியானம் தூங்கிட்டீங்கன்னா உங்களை சோம்பேறி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இது நிறைய நன்மை இருக்குது, அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட இப்போ மதியானம் தூங்குறவங்கக்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்கன்ட்டு அது தூங்காமலாம் இருக்காதீங்க. இது ரொம்ப நல்ல பழக்கமாகவும் மாற்றிக்கோங்க. சில டைம்லாம் நம்மளால் தூங்க முடியாது, சில டைம் மதியானம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மதியானம் தூங்கணும்னா முடியாது. நம்ம ஃப்ரீ டைம்லாம் மதியானம் தூங்குறதுனால நமக்கு நல்லதும் நடக்கும், அதனால நம்ம நல்லாவும் இருப்போம். அதனால கண்டிப்பாக மதியானம் தூங்குங்க, ஃப்ரீ டைமில் மதியானம் தூங்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப வேலை நிறையா இருக்குது, அப்போ போய் மதியானம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும், ஆனால் வேலை சீக்கிரமாக முடிச்சிடலாம், அப்படியே பண்ணிக்கலாம். ரொம்ப வேலை உங்களால் செய்யவே முடியாது, தூங்கவே முடியலன்னா நீங்கள் தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க அடுத்த டாபிக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் மதியானம் தூங்குறதுனால உங்களோட நோய் சுத்தி அதிகமாகுது. இப்படி நோய் சுத்தி அதிகமாகிறதுனால நீங்கள் உங்களுக்கு சளி காய்ச்சல் அந்த மாதிரி டைமில் கூட மதியம் தூங்குனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சரியாயிரும். உங்களுக்கு நோய் சக்தி அதிகமாகிறதுனால நீங்கள் கண்டிப்பாக மதியம் தூங்குங்க, தூங்குறத அவாய்ட் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த நோய் சக்தி கிடைக்காது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மதியானம் தூங்குங்க, அப்போ மட்டும்தான் அவங்களால் நோய் சக்தியை அதிகமாக்க முடியும். சரி நோய் சக்தியை அதிகமாக்கியாச்சு, இது சும்மா நோய் தூங்குறதுனால மட்டும் நமக்கு இது நிலைமை கிடைக்கிது. ஆனால் மதியானம் தூங்குறதுக்கு சில ஆரோக்கியமான உணவையும் நம்ம டெய்லி சேர்த்துக்கணும். அது என்னென்ன உணவும் பார்க்கலாம் வாங்க. ஒமேகா 3 அப்படிங்கிற கொழுப்பு வகை மீன் சாப்பிட்ணும், அப்புறம் நட்ஸ் சாப்பிட்ணும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், அப்புறம் கீரை நிறைய சாப்பிட்ணும், அப்புறம் இது ஓட்ஸ் அதையும் சாப்பிட்ணும். அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிட உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், அதனால் மன நிம்மதியும் கிடைக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் டெய்லி செய்யுங்க, அதனாலேயும் உங்களுக்கு மன நிம்மதி ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் பெல் வரும் அது ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு எதோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு எதோ வீடியோவோட டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள், இல்லாட்டி வேறு வீடியோவோட உங்களுக்கு எதோ கேள்வி வேறு வீடியோட கேள்வி இருந்தால் கூட சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கான வீடியோவும் போடுறோம். அதனால் கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொஸ்டின் போட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கான ஆன்சர் இந்த யூடியூப் வீடியோ மூலமாக போடுவோம். அதனால் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் மறுபடியும்.